ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வெல்கம் பேக். இது தமிழ் டெக் சேனல். அனைவரும் அன்போடு வரவேற்கிறது. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆதார் ஃபார்ம் எப்படி நம்ம டைப் பண்ணுறது பற்றி தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பேனால் எழுதியோ அந்த மாதிரி வந்து ஓவர் ரைட்டிங் பண்ணியோ அந்த ஃபார்ம் வந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் இனிமேல் வேண்டியதில்லை. நம்ம ஆன்லைனில் வந்து பிடிஎஃப் இருந்தால் போதும். அதை நீங்கள் டைப் பண்ணிங்கனாவே நீட்டாக வந்துடும். அதை வச்சு நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், அது எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்கிறேன். என்னோடய வாட்ஸ்அப் குரூப்பில் கொடுக்குறேன், கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் கையில் எழுதிட்டு இருப்பீங்க. கையில் எழுதினோ கேப்ஷன் அதே மாதிரி கேப்டல் லெட்டரோ ஸ்மால் லெட்டரோ மாதிரி எழுதுந்து புரியாது, நீட்டாக இருக்காது, ஓவர் ரைட்டிங்காக இருக்கும், அடித்து எழுதியிருப்பீங்க. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைனால உங்களோட ஃபார்ம் ரிஜெக்ட் ஆக 100% வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் தவிர்க்க வேண்டிய கோசம்னா இந்த மாதிரி நம்ம ஃபார்ம் ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இந்த ஃபார்ம் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இது எப்படி யூஸ்ஃபுல் பண்ணணும்னு சொல்ல பாருங்கள். நார்மலாக நீங்கள் பிடிஎஃப் ஃபைல் இருந்துச்சுன்னா போதும், அடோ பிடிஎஃப் இருந்தாவே போதும். இதில் பாருங்கள், இப்போ நான் டேட் போடுறேன் பாருங்கள். அந்த மாதிரி டேட் வேணால் நீங்கள் டேட் போட்டுக்கோங்க. சரிங்களா, அடுத்து பாருங்கள், இந்த இடத்துல வந்து நீங்கள் ரெசிடென்ட்டாக இல்லை நான் ரெசிடென்ட்டாக இல்லை நியூ என்ரோல்மெண்ட் அப்டேட் ரெஜிஸ்டர்னு கேட்பாங்க. இந்த மாதிரி ரெசிடென்ட் அட்ரஸ் மாற்ற தான் போட்டுக்கோங்க. அந்த இடத்துல கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்கள் ஆதார் நம்பரு. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் நேமு. சரிங்களா, எல்லாமே கேப்டலில் போட்டுக்கோங்க. அடுத்து உங்களுடைய பாதுகாவலர் பெயர், கேர் ஆஃப் ஹஸ்பண்ட் அண்ட் ஹஸ்பண்டு, இல்லை அப்பா வந்து அப்பா. சரிங்களா, அடுத்து உங்களோட டோர் நம்பர் இந்த இடத்துல கண்டிப்பாக போட்டுக்கோங்க. அடுத்து உங்கள் ஸ்ட்ரீட்டு. சரிங்களா, அதுங்க. அடுத்து உங்கள் லேண்ட் மார்க்கெட்டு இது போடுங்களா போடுங்க. உங்களுக்கு நான் வந்து சிம்பிளாக சொல்லி கொடுக்குறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய போஸ்ட் ஆஃபீஸு, அடுத்து உங்கள் டிஸ்ட்ரிக்கு, அடுத்து உங்கள் ஸ்டேட்டு, அடுத்து இந்த இடத்துல பின்கோடு, அடுத்து உங்கள் டேட் ஆஃப் பர்த், இந்த இடத்துல ஒரு செல் நம்பர் எழுதிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த சர்டிஃபிகேட்னு இருக்குல்ல, இது வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருந்தால் மட்டும் விஏஓ பேரும் அவங்களோட இதுவும் கரெக்டாக தெரிஞ்சிருந்தால் மட்டும் ஃபில் பண்ணுங்கள். இல்லைன்னா ஆஃபீஸில் போய் கையில் ஃபில் பண்ணிக்கோங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஏரியா வந்து அவங்க தான் ஃபில் பண்ணணும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓவர் ரைட்டிங் இதெல்லாம் வந்து நீங்கள் கையில் டிக் பண்ணாலும் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா நீங்கள் கூட டிக் பண்ணிட்டுருங்க. அதே மாதிரி எந்த ஆஃபீஸரோ அந்த ஆஃபீஸர் வந்து ஒருவேளை பஞ்சாயத்து ஹெட்டாக இருந்தால் பஞ்சாயத்து ஹெட்டு, இல்லைனா கெஜெட்டல் ஆஃபீஸ்னா கெஜெட் ஆஃபீஸ், அந்த மாதிரி கிளிக் பண்ணிக்கோங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த அவர்கிட்ட தான் நான் சைன் வாங்க போகிறேன் அப்படின்னா அதை நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. அவங்க பேர், அவங்க எந்த இடத்துல வைக்கிறாங்க, என்ன பதவி, அடுத்து அவங்க அட்ரஸ், அவங்க கான்டாக்ட் நம்பர். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் அடுத்த ஃபில் பண்ணிக்கிட்டு ஒரு ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சுட்டு நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கோ. பிடிஎஃப் ஃபைல் மாதிரி நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் ஆதார் அட்ரஸ் அப்டேட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 100% உங்கள் ஃபார்ம் ரிஜெக்ட் ஆக வாய்ப்பு இல்லை. அப்ளை பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் வந்து இந்த டெம்ப்ளேட் யூஸ் பண்ணுற விதம். இது கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் சந்திப்போம்.